ஐபிஎல்.com Entertainment is what we do. குடிபோதைக்கு அடிமையாகி பல கோடி சொத்துக்களை இழந்து வாடகை வீட்டில் பரிதாபமாக இருந்த நடிகை. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்கு நிகரான புகழை பெற்றிருந்தவங்க தான் நடிகை திலகம் சாவித்ரி. அதே மாதிரி நடிகர்களுக்கு இணையாக சம்பாதிச்சு சென்னை, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களில் மாட மாளிகைகளை வாங்கி போட்டாங்க. பல ஸ்டுடியோக்களுக்கு கூட இவங்க அதிபதி. இவங்க நடிகர் ஜெமினி கணேசனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சாவித்ரி தன்னை யாருமே அடக்கி ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதே நேரத்தில் ஜெமினி கணேசன் எல்லாருமே தனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரிசலை ஏற்படுத்துச்சு. கணவருடைய பேச்சை மீறி படங்களை எடுத்தாங்க. அது எல்லாமே தோல்வியை தழுவிச்சு. இதனால் சொத்துக்களையும் இழந்தாங்க. குடிபோதைக்கு அடிமையானாங்க. சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாடகை வீட்டில் குடியேறினாங்க. ஒரு நாள் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு போயிட்டாங்க. குடிக்கிறதுக்கு பணம் வேண்டி படங்களில் கிடைச்ச சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நடித்தாங்க. குடியால் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் குடிபோயில சுய நினைவின்றி ரோட்லையும் இவங்க படுத்து கிடந்தாங்க. இதை பார்த்தவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சுமார் 1.5 வருஷ காலம் கோமாவில் படுத்து கிடந்தாங்க. உடம்பு உருக்குழிஞ்சு கடந்த 1981 உயிரிழந்தாங்க. செல்வ செழிப்பில் வசித்தவங்க கடைசியில் செலவுக்கு கூட பணம் இல்லாமல் வாடகை வீட்டில் உயிரிழந்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்லணும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.